வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிவ் அவே டீட்டெயில்ஸும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தென் கிவ் அவே பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோ. ஸோ வந்து கிவ் அவே வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஒரு தீபாவளி கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் ரிசீவ் ஆகணுன்றதுக்காக. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் தினமும் பாருங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்த கமெண்ட் பிக்கரில் வந்து என்னால் கமெண்ட் பண்ணுறதை வந்து செக் பண்ண முடியும். கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வந்து கிவ்அவேல வந்து நான் கண்டக்ட் பண்ணுறதை வந்து நான் வந்து எடுத்துக்க முடியும். அந்த நேம்ஸை தான் நான் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ரூல்ஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு ரூல்ஸை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. இது வந்து என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ஷீட் தான். பெட்ஷீட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலாஸ்டிக் பெட்ஷீட்டு. ஸோ வந்து நம்ம பெட்டில் வந்து ஃபிட்டடாக வந்து இது வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து இது வந்து கிங் சைஸ் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆச்சு. கலரும் வந்து நல்லாயிருக்கு. துணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பெட்ஷீட் வந்து நம்ம எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஒரு பெட்ஷீட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட காட் சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது த்ரெட் கவுண்ட். த்ரெட் கவுண்ட் வந்து 120 மேலே இருக்கணும். 120 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து நல்லா ஒரு சாஃப்டான ஒரு இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பெட்ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. ரெண்டு பில்லோ கவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லோ கவர்ஸும் நல்லா இருக்குது, நல்லா வந்து பெருசாகவே இருக்குது. ரெண்டு பில்லோ கவர்ஸ் பெட்ஷீட் வந்து ரொம்ப லைட்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு வந்து லைட் ப்ளூ மாதிரி, அதாவது சி ப்ளூன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து இந்த மாதிரி இது பாருங்கள், எலாஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பெட்ஷீட்டில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது நல்லா ஃபிட்டடாக இருக்கும். நம்ம பொதுவாக வந்து பெட்ஷீட் வந்து இழுத்து இழுத்து விடுவோம் இல்லைங்களா, பட் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது நல்லா ஃபிக்ஸடாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பெட்டில் வந்து போடலை. பெட்டில் வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து அது வந்து ரிவ்யூ, அது நெக்ஸ்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, எலாஸ்டிக் இருந்தால் வந்து பசங்க ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் வந்து பசங்க அந்த பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து இழுத்து இறங்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட்டு மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டில் வந்து லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் வந்து பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.